Hi, I am Shostik from SRT Study Circle Guru. PGTRV, Tamil, English, Physics, Chemistry, Economics, all subjects are there. Psychology, that is, education methodology, is there. Most of the mark is there. The most important thing is that the national education is there. என்னென்ன ஹைலைட்ஸ்ன்றது முக்கியமான ஹைலைட்ஸ் எல்லாமே அதை நீங்கள் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. ஒரு முறைக்கு ரெண்டு முறை வேணாங்கன்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு மனப்பாடம் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஒரு க்வெஸ்சன்ஸ் கேட்க அதிக வாய்ப்பு இருக்குது. வீடியோவை பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, நீங்கள் ஆடியோவை காதில் கேட்டால் மட்டும் போதும். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு இவ்வளோ நேரம் செலவு பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஏதாவது வேலை செஞ்சுட்டே கூட இந்த வீடியோவை ஆடியோவாக நீங்கள் கேட்டுட்டு இருந்தால் போதும். அதனால் ஆடியோவை கேளுங்க, நல்லா உங்களுக்கு மனப்பாடம் ஆகிடும். வீடியோவை பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, ஆடியோவை கேட்டால் போதும். மாற்றத்துக்காக கற்பி, அதிகாரம் அளிப்பதற்காக கல்வி, வெறச்சை தலைமை ஏற்பதற்காக கற்றுக்கொள். யார் இந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். பாருங்கள், மாற்றத்திற்காக கற்பி, அதிகாரம் அளிப்பதற்காக கல்வி, பெறச்சை தலைமை ஏற்பதற்காக கற்றுக்கொள் என்று கூறியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம், பிரதமர் நரேந்திர மோடி. 2030க்குள் பள்ளிக்கல்வியில் 100% ஒட்டுமொத்த சேர்க்கை வீதத்துடன் மழலையர் கல்வி முதல் இடைநிலை கல்வி வரை ஒரே மாதிரியான கல்வி முறையை அறிமுகப்படுத்த புதிய கல்விக் கொள்கை வழிவகுக்கிறது. ஸோ 2030க்குள்ள பள்ளிக்கல்வியில் 100% ஒட்டுமொத்த சேர்க்கை இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மழலையர் கல்வி முதல் இடைநிலை கல்வி வரை ஒரே மாதிரியான கல்வி முறையை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. பள்ளிக்கு செல்லாத 2 கோடி குழந்தைகளை மீண்டும் கல்வி நீரோட்டத்துக்கு கொண்டு வர தேசிய கல்விக் கொள்கை 2020 உதவும். ஸோ பள்ளிக்கு செல்லாத 2 கோடி குழந்தைகளை மீண்டும் பள்ளிக்கு கொண்டு வரத்துக்கு, கல்வி கற்பதற்கு கொண்டு வரத்துக்கு இதில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. பாருங்கள், நம்ம எப்பயுமே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்னு கோடிட்டுற மாதிரி கேட்டு 4 ஆன்சர் இருக்கும், அதுக்கு ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு தான் நிறைய பேர் நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக அந்த மாதிரி 1-2 கேட்பாங்க. நிறைய கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா கீழ்கண்டவற்றில் எது தவறு, கீழ்கண்டவற்றில் எது சரி, கீழ்கண்டவர் எந்த கல்விக் கொள்கை திட்டத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது, இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம படிச்சுக்கணும். அதனால தான் அந்த சென்டென்ஸாக நம்ம படிச்சுக்கிறது, இந்த மாதிரி சென்டென்ஸாக படிச்சிங்கன்னா தான் நம்ம அதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ண முடியும். புதிய 5+3+3+4 பள்ளி பாடத்திட்டம், 12 ஆண்டுகள் பள்ளி படிப்பு மற்றும் 3 ஆண்டு அங்கன்வாடி மழலையர் பள்ளி படிப்பை கொண்டதாக இருக்கும். ரொம்ப 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 முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். கேட்கறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் இது. 5+3+3+4 இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா 10+2 இருக்குது இப்போ நம்ம இருக்கிறது. இந்த புதிய இந்த தேசிய கல்விக் கொள்கையில் பார்த்தீங்கன்னா 5+3+3+4 பாடப்பள்ளி திட்டம் அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க. இது என்னென்னா 12 ஆண்டுகள் பள்ளி படிப்பு, ஞாபகம் வச்சுக்கோங்க, 12 ஆண்டுகள் பள்ளி படிப்பு, 3 ஆண்டு அங்கன்வாடி அல்லது மழலையர் பள்ளி படிப்பு, 3 ஆண்டு அங்கன்வாடி அல்லது மழலையர் பள்ளி படிப்பு ரொம்ப முக்கியம். பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா 4+3+3 இதில் ஒரு 2 வருஷம், இந்த 5 ஆண்டு இருக்கு இல்லையா அதில் ஒரு 2 வருஷம், மொத்தம் 12 வருஷம். இந்த 5ல் முதல் 3 ஆண்டு வந்து அங்கன்வாடி அல்லது மழலையர் பள்ளி படிப்புன்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்தது, அடிப்படை எழுத்தறிவு மற்றும் கணக்கறிவுடன் கடுமையான பிரிவினை இல்லாத பாடமுறை, பாடத்திட்டம் சாரா அம்சங்கள், பள்ளி அளவிலேயே தொழிற்கல்வி பயிற்றுவித்தலுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும். பாருங்கள், தொழிற்கல்வி பாடங்கள் 6ஆம் வகுப்பிலிருந்தே தொடங்குவதுடன் உள்ளுரை பயிற்சியும் அளிக்கப்படும். தொழிற்கல்வி பாடங்கள் எந்த வகுப்புடன் தொடங்க தேசிய கல்விக் கொள்கையில் வழிவகை செய்யப்பட்டுள்ளதுன்னு கேட்பாங்க, 6ஆம் வகுப்பு. குறைந்தபட்சம் 5ஆம் நிலை வரையிலாவது தாய்மொழி அல்லது பிராந்திய மொழியில் பயிற்றுவித்தல், 5ஆம் வகுப்பு வரைக்கும் தாய்மொழி அல்லது பிராந்திய மொழியில் கல்வி கற்றுக்கணும். மதிப்பீட்டு முறையில் மதிப்பெண் அட்டை கற்றல் விளைவுகளை அடைய ஏதுவாக மாணவர்களின் முன்னேற்றத்தை கண்காணித்தல் உள்ளிட்ட 360 டிகிரி ஒட்டுமொத்த சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும். ஸோ 360 டிகிரி கண்காணிப்பு மாணவர்கள் மேலே இருக்கும் அப்படின்னு சொல்லி இதில் சொல்லியிருக்காங்க. 21ஆம் நூற்றாண்டின் இந்த முதலாவது கல்விக் கொள்கை 34 ஆண்டுகள் பழமையான தேசிய கல்விக் கொள்கை அதாவது 1986 மாற்றாக அமையும். ஸோ 1986 பின்னாடி இப்போ தான் இந்த தேசிய கல்விக் கொள்கை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. 34 ஆண்டு கழித்து அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. 1992 ஏற்கனவே இருந்த 1986 கல்விக் கொள்கையை திருத்தப்பட்டது தான் அது 1992. அதனால் அது ஒரு கல்விக் கொள்கையாக இல்லை, அது திருத்தப்பட்டது. மழலையர் கல்வி முதல் இடைநிலை கல்வி வரை அனைத்து மட்டத்திலும் பள்ளிக்கல்விக்கு உலகளாவிய அணுகுமுறையை உறுதி செய்வதை தேசிய கல்விக் கொள்கை 2020 வலியுறுத்துகிறது. மழலையர் கல்வியிலிருந்து இடைநிலை கல்வி வரை அனைத்து மட்டத்திலும்
உலகளாவிய அணுகுமுறை இருக்கும். 3, 5 மற்றும் 8 வகுப்புகளுக்கு தேசிய திறந்தவெளி பள்ளி மற்றும் மாநில திறந்தவெளி பள்ளிகள் வாயிலாக கல்வி புகட்டுதல். 10 மற்றும் 12 நிலைகளுக்கு இணையான இடைநிலை கல்வி பாடத்திட்டங்கள் இதெல்லாம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. 3வது, 3வது, 5வது, 8வது. இதுக்கு வந்து தேசிய திறந்தவெளி பள்ளி மற்றும் மாநில திறந்தவெளி பள்ளி வாயிலாக கல்வி புகட்டுறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 10 மற்றும் 12க்கு இணையான இடைநிலை கல்வி பாடத்திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. முன் குழந்தை பருவ கவனிப்பு மற்றும் கல்வியை வலியுறுத்தும் வகையில் தற்போதுள்ள 10+2 பாடத்திட்ட முறை மாற்றப்பட்டு முறையே 3-8, 8-11, 11-14 மற்றும் 14-18 வயதுக்கேற்ற ரொம்ப முக்கியம் கவனிங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான லைனு. இப்போ இருக்கக்கூடிய 10+2 பாடத்திட்டம் மாற்றப்பட்டு என்ன அப்படின்னா 3-8, 3 வயசுலேருந்து 8 வயசு வரைக்கும், திருப்பியும் 8லேருந்து 11 வயசு வரைக்கும், 11 வயசுலேருந்து 14 வயசு வரைக்கும், 14 வயசுலேருந்து 18 வயசு வரையும் இந்த வயதுக்கு ஏற்ற மாதிரி பள்ளி கல்வி திட்டம் எப்படி மாற்றி அமைச்சிருக்காங்க பாருங்க. பாடத்திட்ட முறை 5+3+3+4 ஏற்கனவே சொல்லியிருக்கோம். 12 ஆண்டு வந்து பள்ளிக்கல்வி, 3 ஆண்டு அங்கன்வாடி, அப்போது 5+3+3+4 இதுதான் இப்போ அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதுக்கு வயசு வந்து இதுதான் ஆண்டு பாடத்திட்ட முறை அறிமுகப்படுத்தப்படும். இதுவரை பள்ளிக்கு வராத 3-6 வயது வரையிலான பள்ளி பாடம் படிப்பதற்கு இந்த புதிய முறை உதவும். குழந்தைகளின் மனநிலைக்கேற்ற ஆசிரியர்களை உருவாக்க இந்த காலகட்டம் உலகளவில் அங்கீகரிக்கப்பட்டதாக உள்ளது. புதிய கல்வி முறை 3 ஆண்டு அங்கன்வாடி அல்லது மழலையர் கல்வியுடன் 12 பள்ளிக்கூட படிப்பை கொண்டதாக இருக்கும். நம்ம முன்னே சொல்லியிருக்கிறோம், இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 5+3+3+4 ரொம்ப முக்கியம், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 5ல தான் 3 ஆண்டு அங்கன்வாடி மழலையர் கல்வி, அப்புறம் இதில் ஒரு 2 ஆண்டு +3+3+4 எல்லாம் சேர்ந்தது 12 ஆண்டு. அந்த 12 ஆண்டும் பள்ளிக்கல்வி, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 5 வந்து 2ஆக பிரிக்கிறாங்க, அந்த 5ல தான் 3 ஆண்டு மழலையர் அல்லது அங்கன்வாடி கல்வி. 8 வயது வரையிலான குழந்தைகளுக்கு முன் குழந்தை பருவ கவனிப்பு மற்றும் கல்விக்கான தேசிய பாடத்திட்டம் மற்றும் கற்பித்தல் கட்டமைப்பை நேஷனல் கரிகுலர் அண்டு பெடகாஜிக்கல் ஃப்ரேம்ஒர்க் ஃபார் ஏர்லி சைல்டுஹுட் கேர் அண்டு எஜுகேஷன் அதாவது NCPFECCE தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் உருவாக்கும். ஸோ வந்து 8 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு இந்த கல்வி முறை, இப்போ நம்ம நேஷனல் கரிக்குலம் அண்டு பெடகாஜிக்கல் ஃப்ரேம் ஒர்க் ஃபார் ஏர்லி சைல்டுஹுட் கேர் அண்டு எஜுகேஷன் அந்த பாடத்திட்ட கட்டமைப்பை உருவாக்கும். யார் உருவாக்குவாங்க அப்படின்னா NCERT உருவாக்கும். இது ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த லைன் ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கிலீஷில் இருக்கிறத அதனுடைய விரிவாக்கம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்கேஜி முதல் 2ஆம் வகுப்பு வரை முன் தொடக்க கல்வி என்றும், 3 முதல் 5ஆம் வகுப்பு வரை தொடக்க கல்வி என்றும், 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை நடுநிலை கல்வி என்றும், 9 முதல் 12ஆம் வகுப்பு வரை மேல்நிலை கல்வி என்றும் பிரிக்க வேண்டும். பாருங்க, இப்போ இருக்கிற இந்த கல்வி முறையை மாற்றிட்டு இப்போ புதுசாக அறிமுகப்படுத்தியிருக்கிறது பாருங்க. எல்கேஜி முதல் 2ஆம் வகுப்பு வரை நம்ம ஏற்கனவே சொன்னோம் பாருங்க, எல்கேஜி 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு இது 3 முன் தொடக்க கல்வி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் அங்கன்வாடி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம் இல்லைங்களா. அந்த அங்கன்வாடின்றது எப்படி சொல்கிறாங்க, முன் தொடக்க கல்வி. திருப்பியும் 3ஆம் வகுப்பு, 4ஆம் வகுப்பு, 5ஆம் வகுப்பு அது என்ன அப்படின்னா தொடக்க கல்வி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியங்க இது. 6, 7, 8 வந்து நடுநிலை கல்வி, 6, 7, 8 நடுநிலை கல்வி, 9, 10, 11, 12 வந்து மேல்நிலை கல்வி. இப்போ நம்ம வந்து 11, 12 மட்டும் தான் மேல்நிலை கல்வின்னு சொல்லி சொல்கிறோம். ஆனால் இதில் தேசிய கல்விக் கொள்கையில் 9, 10, 11, 12 இது எல்லாமே மேல்நிலை கல்வியில் சொல்லியிருக்காங்க. இன்னொரு முறை சொல்கிறேன் பாருங்கள், எல்கேஜி 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு, எல்கேஜி 1st ஸ்டாண்டர்ட், 2nd ஸ்டாண்டர்ட் இது என்னென்னா முன் தொடக்க கல்வி. 3ஆம் வகுப்பு, 4ஆம் வகுப்பு, 5ஆம் வகுப்பு, 3rd ஸ்டாண்டர்ட், 4th ஸ்டாண்டர்ட், 5th ஸ்டாண்டர்டு அது வந்து தொடக்க கல்வி. 6ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு அதாவது 6th, 7th, 8th நடுநிலை கல்வி, 9 முதல் 12ஆம் வகுப்பு, 9, 10, 11, 12 9th ஸ்டாண்டர்ட், 10th ஸ்டாண்டர்ட், 11th ஸ்டாண்டர்ட், 12th ஸ்டாண்டர்ட் அது வந்து மேல்நிலை கல்வி அப்படின்னு பிரிச்சிருக்கிறாங்க.
தேசிய அடிப்படை எழுத்தறிவு மற்றும் எண் அறிவு இயக்கம் ஒன்றை தொடங்க தேசிய கல்விக் கொள்கை 2020 வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஸோ தேசிய அடிப்படை எழுத்தறிவு மற்றும் எண் அறிவு இயக்கம் ஒன்று ஆரம்பிக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அனைத்து தொடக்க பள்ளிகளிலும் 2025 மூணாம் நிலை வரை அனைவரும் பயில ஏதுவாக உலகளாவிய அடிப்படை எழுத்தறிவு மற்றும் எண் அறிவு பெறுவதற்கான திட்டத்தை செயல்படுத்த மாநில அரசுகள் தயாராக வேண்டும். இது வந்து மாநில அரசு பொறுப்பு. இதுக்கு 2025 மூணாம் நிலை வரை அனைவரும் படிப்பு படிச்சிருக்கணும். தேசிய புத்தக மேம்பாட்டு கொள்கை ஒன்றும் வகுக்கப்பட வேண்டும். ஸோ இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா தேசிய புத்தக மேம்பாட்டு கொள்கை ஒன்றும் வகுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாமே மாநில அரசுகள் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. இது பள்ளிக்கூடங்களிலேயே 6ஆம் நிலை முதல் கொண்டே தொழிற்கல்வி பயிற்றுவிக்கப்படுவதோடு உள்ளுறை பயிற்சி முறையை கொண்டதாகவும் இருக்கும். ஸோ பள்ளிக்கூட அளவில் 6ஆம் வகுப்புலேருந்தே தொழிற்கல்வி அறிமுகப்படுத்துகிறாங்க. ரொம்ப முக்கியம், எந்த வகுப்புலேருந்து தொழிற்கல்வி அறிமுகப்படுத்துகிறாங்கன்னு கேட்பாங்க. 6ஆம் வகுப்புலேருந்து புதிய மற்றும் விரிவான பள்ளிக்கல்விக்கான தேசிய பாடத்திட்ட கட்டமைப்பு 2020-21 அதாவது நேஷனல் கரிக்குலர் ஃப்ரேம்ஒர்க் ஃபார் ஸ்கூல் எஜுகேஷன் NCFSE தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனத்தால் ஏற்படுத்தப்படும். ஸோ தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் அதாவது NCERT இருக்கு இல்லைங்களா, அது மூலயமா இந்த NCFSE ஒன்று ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்கினுடைய விரிவாக்கம் நேஷனல் கரிக்குலர் ஃப்ரேம்ஒர்க் ஃபார் ஸ்கூல் எஜுகேஷன் புதிய மற்றும் விரிவான பள்ளி கல்விக்கான தேசிய பாடத்திட்ட கட்டமைப்பு 2020-21 குறைந்தபட்சம் 5ஆம் வகுப்பு வரையிலும் ஆனால் 8ஆம் வகுப்பு மற்றும் அதற்கு மேலும் முன்னுரிமை அடிப்படையிலும் தாய்மொழி, உள்ளூர் மொழி, பிராந்திய மொழி, பயிற்று மொழியாக இருக்க வேண்டும் என கொள்கை வலியுறுத்துகிறது. குறைந்தபட்சம் 5ஆம் வகுப்பு வரையும், அதுக்கு மேலே 8ஆம் வகுப்பு, அதுக்கு மேலேயும் கூட தாய்மொழியில் கல்வி கற்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. உள்ளூர் மொழி, பிராந்திய மொழி, பயிற்று மொழியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. மும்மொழி திட்டம் உட்பட அனைத்து மட்டத்திலான பள்ளி மற்றும் உயர்கல்வியில் சமஸ்கிருதம் மாணவர்களின் விருப்பமாக இருக்கும் வகையில் வழங்கப்படுகிறது. ஸோ சமஸ்கிருதமும் ஒரு பாடமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது வந்து மும்மொழி திட்டம் அறிமுகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்தியாவின் இதர செம்மொழிகள் மற்றும் இலக்கியங்களும் விருப்ப பாடங்களாக இருக்கும். இதர செம்மொழி, இலக்கியம் அதுவும் விருப்ப பாடமாக இருக்கலாம். எந்த மாணவர் மீதும் எந்த மொழியும் திணிக்கப்பட மாட்டாது. எந்த மாணவர் மேலேயும் எந்த மொழியும் திணிக்கப்பட மாட்டாதுன்னு சொல்லியிருக்காங்க. இடைநிலை கல்வி மட்டத்தில் பல்வேறு வெளிநாட்டு மொழிகளும் கற்பிக்கப்படும். ஸோ இடைநிலை கல்வி மட்டத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, பல்வேறு வெளிநாட்டு மொழியும் கற்பிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதுனா இடைநிலை கல்வியில், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. வெளிநாட்டு மொழி எங்கேருந்து கற்பிப்பாங்க அப்படின்னு சொன்னால் இடைநிலை கல்வியில். நாடு முழுவதும் இந்திய அடையாள மொழி தரப்படுத்தப்படும். செவித்திறன் குறைபாடு உள்ள மாணவர்களின் பயன்பாட்டுக்காக தேசிய மாநில பாடத்திட்ட பொருள்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. செவித்திறன் குறைவாக இருக்கக்கூடிய அந்த மாணவர்களுக்கும் பாடத்திட்டங்கள் உருவாக்கியிருக்கிறாங்க. புதிய கல்விக் கொள்கை 2020 சுருக்கமான மதிப்பீட்டில் இருந்து வழக்கமான முறையான மதிப்பீட்டுக்கு மாறுவதை எதிர்நோக்குகிறது. ஸோ முறையான மதிப்பீட்டு முறைக்கு மாறுது. இது சுருக்கமான மதிப்பீட்டிலிருந்து எங்கே மாறுது, முறையான மதிப்பீட்டு முறைக்கு மாறுது. இது ஆய்வுகள், விமர்சன சிந்தனை, கருத்தியல் தெளிவு போன்ற உயர் திறன்களுக்கு ஏற்ற வகையில் திறன் அடிப்படையிலான கற்றல் மற்றும் மேம்பாட்டை ஊக்குகிறது. ஸோ இது புதிய இந்த கல்விக் கொள்கை 2020 எப்படி அப்படின்னா உயர் திறன்களுக்கு ஏற்ற வகையில் திறன் அடிப்படையிலான கற்றல் மற்றும் மேம்பாட்டை ஊக்குவிக்கிறது. ரொம்ப முக்கியம், திறன் அடிப்படை. இது 3, 5, 8ஆம் வகுப்புகளில் அனைத்து மாணவர்களும் உரிய ஆணையம் நடத்தும் பள்ளி தேர்வுகளை எழுதுவார்கள். ஸோ பாருங்கள், 3ஆம் வகுப்பு, 5ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்புகளுக்கு தேர்வு உண்டு. ரொம்ப முக்கியம் இது. 3ஆம் வகுப்புக்கே தேர்வு உண்டு. 3ஆம் வகுப்பு, 5ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்புக்கு தேர்வு உண்டு. அதுக்கு உரிய ஆணையம் அந்த தேர்வை நடத்தும். 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கு பொதுத் தேர்வுகள் தொடரும். அதே சமயம் முழுமையான மேம்பாட்டை நோக்கமாக கொண்டு திருத்தியமைக்கப்படும். புதிய தேசிய மதிப்பீட்டு மையம் பராக் திறன் மதிப்பீடு மறுஆய்வு மற்றும் முழுமையான மேம்பாட்டுக்கான அறிவு பகுப்பு. பாருங்கள், 10ஆம் வகுப்புக்கும் 12ஆம் வகுப்புக்கும் பொதுத் தேர்வு நடத்தப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதே சமயத்தில் முழுமையான மேம்பாட்டை நோக்கமாக கொண்டு திருத்தியமைக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு என்னென்னா புதிய தேசிய மதிப்பீட்டு மையம் ஒன்று உருவாக்கப்படும். அதுக்கு பேர் பராக், திறன் மதிப்பீடு மறுஆய்வு மற்றும் முழுமையான மேம்பாட்டுக்கான அறிவு பகுப்பு. பராக்கினுடைய விரிவாக்கம் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பராக்கினுடைய விரிவாக்கம் பாருங்கள்,
performance assessment review and analysis of knowledge for holistic. ஒரு பேப்பர் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க, எல்லாம் ஞாபகம் வரவே வராது. ஒரு பேப்பரில் எடுத்து இந்த ஹின்ஸ் எல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. ஒரு நோட்டில் சைக்காலஜி ஒன்று நோட்டு ஒன்று வச்சுருப்பீங்க கண்டிப்பாக. அந்த நோட்டில் இந்த ஹின்ஸ், தேசிய கல்விக் கொள்கை அப்படின்னு சொல்லி போட்டு ஒவ்வொரு ஹின்ஸும் எழுதி வச்சுக்கோங்க. பள்ளி பாட கல்வி திட்டமுறை என்ன, 5+3+3+4 அதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஞாபகத்து வரும், இல்லைனா மனப்பாடம் ஆகும், இல்லைனா வரவே வராது, ஞாபகத்துக்கு வரவே வராது. பராக்கினுடைய விரிவாக்கம் பெர்ஃபார்மன்ஸ் அசஸ்மெண்ட் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸ் ஆஃப் நாலேஜ் ஃபார் ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட். இது ஒரு நிலையான அமைப்பு என்றால் உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. புதிய கல்விக் கொள்கை 2020 எந்த குழந்தையும் பிறந்த சூழ்நிலை காரணமாகவோ அல்லது பின்புலம் காரணமாகவோ கற்பதுடன் சிறந்து விளங்கும் எந்த வாய்ப்பையும் இழந்துவிடக்கூடாது என்பதை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளது. பாலினம், சமூக கலாச்சாரம், புவியியல் அடையாளங்கள், உடல் குறைபாடுகள் உட்பட சமூக பொருளாதார ரீதியில் பின்தங்கிய குழந்தைகளுக்கு சிறப்பு முக்கியத்துவம் அளிக்கப்படும். ஸோ குழந்தைங்க பிறந்த சூழ்நிலை காரணமாகவோ பின்புலம் காரணமாகவோ கற்பது இழந்துடக்கூடாது. அதே மாதிரி சமூக பொருளாதார ரீதியில் பின்தங்கிய குழுக்களுக்கு சிறப்பு முக்கியத்துவம் அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பகல் நேர உறைவிட பள்ளியாக பாலபவன்களை அமைக்க ஊக்குவிக்கப்படும். ஸோ பாலபவன்கள் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது வந்து பகல் நேர உறைவிட பள்ளி, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. கலை தொடர்பான, தொழில் தொடர்பான, விளையாட்டு தொடர்பான நடவடிக்கைகளில் பங்கேற்கும் வகையில் இது செயல்படும். ஸோ கலை, தொழில், விளையாட்டு அந்த மாதிரி நடத்துவாங்க பாடம், அது பாலபவனில். இலவச பள்ளி கட்டமைப்பு அதாவது சமாஜிக் சேத்னா மையங்களாக பயன்படுத்தப்படும். இது ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. இலவச பள்ளி கட்டமைப்பு அதுக்கு பேர் என்னன்னா சமாஜிக் சேத்னா, சமாஜிக் சேத்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் அதாவது NCERT, மாநில கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் அதாவது SERT, இது வந்து மாநிலத்தில் இருக்கிறது, இது தேசிய அளவில் இருக்கிறது, ஆகிய அமைப்புகள் எல்லா பிராந்தியங்கள் மற்றும் மட்டத்திலுமான ஆசிரியர்கள் மற்றும் நிபுண அமைப்புகளுடன் கலந்தாலோசித்து ஆசிரியர்களுக்கான தேசிய தொழில்முறை தரம் என்ற ஒரு பொதுவான அமைப்பு உருவாக்கப்படும். ஸோ ஆசிரியர்களுக்கான தேசிய தொழில்முறை தரம் அப்படின்னு சொல்லி ஒன்று உருவாக்குவாங்க. அது ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆசிரியர்களுக்காக இது, ஆசிரியர்களுக்கான தேசிய தொழில்முறை தரம் யார் உருவாக்கணும் அப்படின்னா NCERTயும் SERTயும் சேர்ந்து உருவாக்கணும். ஆசிரியர்கள் வலுவான வெளிப்படையான நடைமுறைகளின் அடிப்படையில் பணியமர்த்தப்படுவார்கள். ஸோ ஆசிரியர்கள் வந்து வலுவான வெளிப்படையான நடைமுறை மூலமா பணியமர்த்தப்படுவாங்க. தகுதி அடிப்படையிலும் பல ஆதார கால அளவிலான செயல்திறன் மதிப்பீடு கல்வியியல் நிர்வாகிகள் அல்லது ஆசிரிய கற்பிப்பாளர்களாக உயரும் வகையிலான முன்னேற்ற வழிமுறைகளின்படியும் பதவி உயர்வு இருக்கும். ஸோ பதவி உயர்வு இப்போ இருக்கிற மாதிரி இருக்காது, ஆதாரம் இருக்கணும், கால அளவிலான செயல்திறன் மதிப்பீடு கல்வியியல் நிர்வாகிகள் அல்லது ஆசிரிய கற்பிப்பவர்களாக உயரும் வகையில் அந்த பதவி உயர்வு. புதிய கல்விக் கொள்கை 2020 கல்வி தொடர்பான விஷயங்கள் மற்றும் கொள்கை வகுத்தல், முறைப்படுத்துதல், இயங்குதல் ஆகியவற்றிற்கு தெளிவான தனி நடைமுறைகளை கொண்டுள்ளது. மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள் சுதந்திரமான மாநில கல்வித்தர ஆணையத்தை அமைத்து கொள்ளும். ஸோ மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள் அந்த மாநிலங்கள் சுதந்திரமாக அவங்களுக்குன்னு ஒரு மாநில கல்வித்தர ஆணையத்தை அமைச்சுக்கலாம், மாநில கல்வித்தர ஆணையத்தை அமைச்சுக்கலாம். அதுக்கு பேர் ஸ்டேட் ஸ்கூல் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி, SSSA, ஸ்டேட் ஸ்கூல் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி. ஏற்கனவே SSAன்னு ஒன்று இருக்குது, ஏதாவது இது விரிவாக்கம் கேட்டாங்கன்னு நீ அந்த SSA இருக்கிற மாதிரி ஒரு விரிவாக்கம் இருக்கும், அதை போட்டு வந்துடாதீங்க. அது சமர்த்த சிக்ஷா அபியான், அது போட்டு வந்துடாதீங்க. இது வந்து ஸ்டேட் ஸ்கூல் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி, SSSA, ஸ்டேட் ஸ்கூல் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி, SSSA. இது மாநிலங்கள் சுதந்திரமாக ஒரு மாநில கல்வித்தர ஆணையத்தை அமைச்சுக்கிறதுக்காக உருவாக்கப்படுறது. புதிய கல்விக் கொள்கை 2020 உயர்கல்வியில் மொத்த பதிவு விகிதத்தை அதிகரிக்கும் நோக்கத்தை கொண்டுள்ளது. ஸோ உயர்கல்வியில் ரொம்ப மாணவர்கள் சேர்க்கையை அதிகரிக்கணும். தொழில் கல்வி விகிதத்தை 26.3%, அதாவது இப்போ 2018 இது 26.3% இருக்குது, 2035 வாக்கில் 50% உயர்த்துவது இதில் அடங்கும். ஸோ தொழிற்கல்வியில் இப்போ 2018 26.3%, 2035 50% மாணவர்களின் எண்ணிக்கையை உயர்த்தணும். எங்கே அப்படின்னா தொழிற்கல்வியில், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இளநிலை பட்டக்கல்வி பன்னோக்கு வாய்ப்புகளுடன் 3 அல்லது 4 கால படிப்பாக இருக்கலாம். ஸோ இப்போ இருக்கக்கூடிய நம்ம 3 வருஷம் படிக்கிறோம் இல்லையா டிகிரி, அது 3 வருஷமாக இருக்கலாம் அல்லது 4 வருஷமாக கூட இருக்கலாம்.
இந்த காலத்திற்குள் பொருத்தமான சான்றிதழ் பெற வேண்டும். உதாரணமாக ஓராண்டுக்கு பின்னர் சான்றிதழ், 2 ஆண்டுக்கு பின்னர் மேம்படுத்த டிப்ளமோ, 3 ஆண்டுக்கு பின்னர் இளநிலை பட்டம், 4 ஆண்டுக்கு பின்னர் பட்டத்துடன் ஆராய்ச்சி சான்றிதழ் வழங்கப்படும். ஸோ இப்போ நம்ம 3 வருஷமோ அல்லது 4 வருஷமோ அந்த டிகிரி படிக்கணும். அப்படி படிக்கும்போது ஒவ்வொரு வருஷமும் ஒரு சான்றிதழ் வாங்கணும். நம்ம 1 வருஷம் படிச்சிட்டோம் அப்படின்னா அந்த 1 வருஷம் முடிச்சோன்ற ஒரு சான்றிதழ், 2 ஆண்டு படிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு மேம்பட்ட டிப்ளமோ வாங்கணும், பிஜி டிப்ளமோ அந்த மாதிரி. 3 ஆண்டு படித்தோம்னா தான் நமக்கு வந்து ஒரு டிகிரி கொடுப்பாங்க. அதே மாதிரி 4 ஆண்டு படித்தோம்னா ஒரு ஆராய்ச்சி சான்றிதழ் ஒன்று கொடுப்பாங்க. அதுதான் இதனோட நோக்கம். இந்த இது 1 வருஷம் படிச்சுட்டு கூட நம்ம அந்த டிகிரியை நம்ம அதோட முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 2வது வருஷம் கூட படிக்காமல் கூட விட்டுடலாம். அந்த சான்றிதழ் வச்சு கூட நம்ம வேலைக்கு சேர்ந்துக்கலாம். 2 வருஷம் படிச்சுட்டு கூட அந்த மேம்பட்ட டிப்ளமோ அந்த சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம நின்றுட்டு திரும்பவும் கூட கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ஒரு 2-3 வருஷம் கழிச்சு கூட நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பல்வேறு உயர்கல்வி நிறுவனங்களிடமிருந்து பெறப்பட்ட கல்வி மதிப்பெண்களை டிஜிட்டல் முறையில் சேகரித்து வைக்க அகாடமிக் கிரெடிட் வங்கி உருவாக்கப்படும். ஸோ எல்லா கல்வி நிறுவனங்கள்டும் அந்த அவங்க பெற்ற மதிப்பெண்கள், மாணவர்கள் பெற்ற மதிப்பெண்கள் எல்லாமே டிஜிட்டல் முறையில் சேகரித்து வைப்பாங்க. அதுக்கு பேர் அகாடமிக் கிரெடிட் வங்கி அப்படின்னு ஒன்று உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அகாடமிக் கிரெடிட் வங்கி அது பேர். இது கடைசியாக பட்டம் வழங்கப்படும் போது சேர்ப்பதற்கு வாய்ப்பாக இருக்கும். ஸோ பட்டம் வழங்கும் போது அதோடு சேர்ந்து இதை கொடுக்கறதுக்கு வாய்ப்பாக இருக்கும், எவ்வளோ மதிப்புன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ ரொம்ப முக்கியம், அகாடமிக் கிரெடிட் வங்கி, அகாடமிக் கிரெடிட் வங்கி. இது வந்து உயர்கல்விக்கு. நாட்டில் உலகத்தரத்துக்கு இணையாக சிறந்த பன்னோக்கு கல்வி வழங்கும் மாதிரி அமைப்பாக ஐஐடிக்கள், ஐஐஎம்கள் ஆகியவற்றுக்கு இணையாக பன்னோக்கு கல்வி மற்றும் ஆராய்ச்சி பல்கலைக்கழகங்கள் அமைக்கப்படும். ஸோ நம்ம நாட்டில் ஐஐடி தான் மிக உயர்ந்த கல்வி நிறுவனங்கள். ஸோ அது மாதிரி ஐஐடி ஐஐஎம் மாதிரி அதுக்கு இணையான பன்னோக்கு கல்வி மற்றும் ஆராய்ச்சி பல்கலைக்கழகங்கள் உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. உயர்கல்வியில் ஆராய்ச்சி திறனை கட்டமைக்கவும் வலுவான ஆராய்ச்சி கலாச்சாரத்தை வளர்க்கவும் ஒரு உயர் அமைப்பாக தேசிய ஆராய்ச்சி ஃபவுண்டேஷன் உருவாக்கப்படும். ஸோ உயர்கல்வியில் ஆராய்ச்சி சம்பந்தமானதை வலுப்படுத்துறதுக்கு தேசிய ஆராய்ச்சி ஃபவுண்டேஷன் உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ரொம்ப முக்கியம், எல்லாமே ரொம்ப முக்கியம்தாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லாமே ரொம்ப முக்கியம்தான். 50 பாயிண்ட்ஸ் பார்க்க போகிறோம், எல்லாமே ரொம்ப முக்கியம்தான். தேசிய ஆராய்ச்சி ஃபவுண்டேஷன் உருவாக்கப்படும். மருத்துவ மற்றும் சட்டப்படிப்புகளை தவிர ஒட்டுமொத்த உயர்கல்விக்கும் ஒரே முதன்மை அமைப்பாக இந்திய உயர்கல்வி ஆணையம் அமைக்கப்படும். ஸோ MBBS இந்த சட்டப்படிப்பு இதை தவிர மற்ற எல்லாத்துக்கும் ஒரே ஒரு முதன்மை அமைப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அந்த உயர்கல்வி ஆணையம் அமைக்கப்படும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்காக ஒரு இந்திய உயர்கல்வி ஆணையம் அமைக்கப்படும். இந்திய உயர்கல்வி ஆணையம் 4 பிரிவுகளை கொண்டிருக்கும். ஒழுங்குமுறைக்காக தேசிய உயர்கல்வி ஒழுங்குமுறை குழு, தர நிர்ணயங்களுக்காக பொது கல்விக்குழு, நிதி உதவிக்காக உயர்கல்வி மானியக்குழு மற்றும் அங்கீகாரத்திற்காக தேசிய அங்கீகாரக்குழு. தொழில்நுட்பத்தின் உதவியுடன் முகமில்லா இடையீடு மூலமாக செயல்படும். ஸோ இந்திய உயர்கல்வி ஆணையம் வந்து 4 பிரிவாக பிரிச்சிருக்கிறாங்க. ஒன்று வந்து ஒழுங்குமுறைக்காக, ஒழுங்குமுறைப்படுத்துறதுக்கு தேசிய உயர்கல்வி ஒழுங்குமுறை ஆணையம் குழு, தர நிர்ணயத்தைப்படுத்துறதுக்கு பொது கல்விக்குழு, நிதியுதவிக்கு படுத்துறதுக்கு அதுக்கு உயர்கல்வி மானியக்குழு, அங்கீகாரத்துக்கு தேசிய அங்கீகாரக்குழு. இது எல்லாமே இடையீடு இல்லாமல் தொழில்நுட்ப உதவியோடையே நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்திய உயர்கல்வி ஆணையம் விதிகள் மற்றும் தரங்களை பின்பற்றாத உயர்கல்வி நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்கும். ஸோ இந்திய உயர்கல்வி ஆணையம் ஒன்று அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது வந்து விதிமுறைகளை பின்பற்றாத உயர்கல்வி நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஒழுங்குமுறை அங்கீகாரம் மற்றும் கல்வி தரத்தில் அரசு மற்றும் தனியார் உயர்கல்வி நிறுவனங்கள் ஒரே மாதிரியான விதிகளின் கீழ் நிர்வகிக்கப்படும். ஸோ அரசு தனியார் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான விதிமுறை தான். ஒழுங்குமுறை அங்கீகாரம் கல்வி தரம் எல்லாமே அரசு தனியார் உயர்கல்வி நிறுவனங்கள் ஒரே மாதிரி தான் விதிமுறை பின்பற்றணும். கல்லூரிகளுக்கான இணைப்பு அனுமதி 15 வருடங்களில் காலாவதி ஆகும் மற்றும் கல்லூரிகளுக்கு தன்னாட்சி கட்டம் கட்டமாக படிப்படியாக வழங்குவதற்காக பல படிநிலைகளை கொண்ட ஒரு அமைப்பு உருவாக்கப்படும். ஸோ 15 வருஷம்னா ஒரு காலேஜுக்கு அங்கீகாரம், அதுக்கப்புறம் தன்னாலே அது இதாகிடும், காலாவதி ஆகிடும். கல்லூரிகளுக்கு தன்னாட்சியை கட்டம் கட்டமாக படிப்படியாக வழங்குறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்கு பல படிநிலைகளை கொண்ட ஒரு அமைப்பு உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில காலத்திற்கு பிறகு ஒவ்வொரு கல்லூரியையும் தன்னாட்சியுடைய பட்டங்களை வழங்கும் கல்லூரியாகவோ
அல்லது ஏதாவது ஒரு பல்கலைக்கழகத்தின் உறுப்பு கல்லூரியாகவோ மேம்படுத்த உத்தேசிக்கப்பட்டுள்ளது. அப்போது ஒவ்வொரு கல்லூரியும் தன்னாட்சியுடைய பட்டங்களை வழங்கும் கல்லூரியாகவோ அல்லது அட்டானமஸ் காலேஜாகவோ அல்லது பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு பல்கலைக்கழகத்தோட உறுப்பு கல்லூரியாகவோ மேம்படுத்த உத்தேசிக்கப்படும். ஊக்கம் நிறைந்த உற்சாகமுள்ள ஆசிரியர்களை தெளிவாக வரையறுக்கப்பட்ட சுதந்திரமான வெளிப்படையான முறையில் பணியமர்த்தவும், பாடத்திட்டங்களை வடிவமைக்க சுதந்திரம் அளிக்கவும், திறமைக்கு ஊக்கம் அளிக்கவும், கல்வி நிறுவன தலைமையை நோக்கி முன்னேறவும் தேசிய கல்விக் கொள்கை பரிந்துரைக்கிறது. ஸோ ஆசிரியர்களுக்கு ஊக்கம் நிறைந்த உற்சாகமுள்ள வரையறுக்கப்பட்ட சுதந்திரமான வெளிப்படையான பாடத்திட்டங்களை வடிவமைக்க, திறமைக்கு ஊக்கம் அளிக்க, கல்வி நிறுவன தலைமையை நோக்கி முன்னேற அந்த மாதிரி நிறைய ஆசிரியர்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அது வந்து தேசிய கல்விக் கொள்கையில் பரிந்துரைச்சிருக்கிறாங்க. அடிப்படை விதிகளை பின்பற்றாத ஆசிரியர்கள் அதுக்கு பொறுப்பேற்க வைக்கப்படுவார்கள். ஆசிரியர்களும் சில அடிப்படை விதிகளை பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த மாதிரி பின்பற்றாத ஆசிரியர்களை அதுக்கு அவங்க தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுவுடன் ஆலோசித்து புதிய மற்றும் விரிவான தேசிய ஆசிரியர் கல்வி திட்ட கட்டமைப்பு 2021 தேசிய ஆசிரியர் கல்வி திட்ட கட்டமைப்பு 2021 தேசிய கல்வி மற்றும் பயிற்சி குழுவால் வடிவமைக்கப்படும். ஸோ தேசிய கல்வி மற்றும் பயிற்சி குழுவால் இது வடிவமைக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. 2030 கற்பித்தலுக்கான குறைந்தபட்ச பட்டத்தகுதி 4 வருட பிஎட் பட்டமாக இருக்கும். ஸோ 2030 கற்பித்தலுக்கான இந்த ஆசிரியர்களுக்கான குறைந்தபட்ச கல்வித் தகுதி எனது 4 வருட பிஎட் பட்டம். தரம் குறைந்த ஆசிரியர் கல்வி நிறுவனங்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். தரம் குறைந்த ஆசிரியர் கல்வி நிறுவனங்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்திய மொழிகளில் கற்பிக்கும் திறன் வாய்ந்த மற்றும் பல்கலைக்கழக கல்லூரி ஆசிரியர்களுக்கு குறுகிய கால மற்றும் நீண்ட கால கற்றல் தொழில்முறை ஆதரவை அளிக்க விரும்பும் திறன் வாய்ந்த மூத்த ஓய்வு பெற்ற ஆசிரியர்களை கொண்ட தேசிய கற்பித்தல் இயக்கம் அமைக்கப்படும். ஸோ இந்திய மொழிகளில் கற்பிக்கும் திறன் வாய்ந்த பல்கலைக்கழக கல்லூரி ஆசிரியர்களுக்கு குறுகிய கால மற்றும் நீண்ட கால கற்றல் தொழில்முறை ஆதரவை அளிக்க விரும்பும் திறன் வாய்ந்த மூத்த அதாவது ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்கள கொண்டு ஒரு தேசிய கற்பித்தல் இயக்கம் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. தேசிய கற்பித்தல் இயக்கம் எஸ்சி எஸ்டி இதர பிற்படுத்தப்பட்ட மற்றும் இதர மாணவ தொழில் முனைவோர் வளர்ச்சி பிரிவுகளை சார்ந்த நன்கு படிக்கும் மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை அளிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். ஸோ எஸ்சி எஸ்டி இதர பிற்படுத்தப்பட்ட மற்றும் இதர மாணவ தொழில் முனைவோர் வளர்ச்சி பிரிவுகளை சார்ந்த நல்லா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படும். திறந்தவெளி மற்றும் தொலைதூர கல்வி கல்வி பெறும் ஒட்டுமொத்த விகிதத்தை அதிகரிப்பதில் முக்கிய பங்காற்றும் விதத்தில் இது விரிவுபடுத்தப்படும். திறந்த வெளி மற்றும் தொலைதூர கல்விக்கு அது முக்கியத்துவம் கொடுக்கணும், அதுக்கு விரிவுபடுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இணைய வழி படிப்புகள், டிஜிட்டல் சேமிப்பு தளங்கள், ஆராய்ச்சிக்கு நிதியுதவி, மேம்படுத்தப்பட்ட மாணவர் சேவைகள், திறந்தவெளி இணையவழி படிப்புகளுக்கு அங்கீகாரம் வழங்குதல் ஆகியவற்றிற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வகுப்புகளில் கற்பிக்கப்படும் கல்வியின் உச்சபட்ச தரத்துக்கு இணையாக இது திகழ்வது உறுதி செய்யப்படும். ஸோ டிஜிட்டல் மூலிமா, ஆன்லைன் மூலிமா, இணையவழி, டிஜிட்டல் சேமிப்பு தளங்கள், ஆராய்ச்சி நிதியுதவி, மேம்படுத்தப்பட்ட மாணவர் சேவை, திறந்தவெளி இணையவழி படிப்புக்கு அங்கீகாரம் இதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. வகுப்புகளில் எப்படி பாடம் கற்பிப்பாங்களோ அதை விட அதுக்கு இணையாக கல்வி வந்து இதுலேயும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த திறந்தவெளி மற்றும் தொலைதூர கல்வியில் இணையவழி கல்வி மற்றும் டிஜிட்டல் கல்வி தொற்று நோய்கள் மற்றும் பெருந்தொற்று சமயங்களில் சமீபத்திய நிலைமையை கருத்தில் கொண்டு பாரம்பரியமான மற்றும் நேரடி கல்வி எங்கெல்லாம் சாத்தியமில்லையோ அங்கெல்லாம் இணையவழி கற்றலை ஊக்குவிக்க தரமான மாற்றுக் கல்வியை வழங்குவதற்கான தயார் நிலையை உறுதி செய்ய விரிவான பரிந்துரைகள் வகுக்கப்பட்டுள்ளன. ஸோ மாற்றுக்கல்வி, இணையவழி கல்வி அல்லது டிஜிட்டல் கல்வியை அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. டிஜிட்டல் உள்கட்டமைப்பு, டிஜிட்டல் பாடங்கள் மற்றும் திறன் வளர்த்தல் ஆகியவற்றை கட்டமைக்க மனிதவள மேம்பாடு அமைச்சகத்தில் ஒரு பிரத்யேக பிரிவு உருவாக்கப்பட்டு கல்வி மற்றும் உயர்கல்வியின் மின்கற்றல் தேவைகள் பூர்த்தி செய்யப்படும். மின்கற்றல் மூலிமா கல்வி கற்பிக்கிறது ஊக்குவிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்குன்னு மனிதவள மேம்பாட்டு அமைச்சகத்தில் ஒரு பிரத்யேக பிரிவு ஒன்று உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் இப்போ கல்வி அமைச்சகமாக மாறி இருக்கு மத்திய அரசில், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கல்வி மதிப்பிடுதல், திட்டமிடுதல் மற்றும் நிர்வாகித்தல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதில் யோசனைகளை தடையின்றி பகிர்ந்து கொள்ள தேசிய கல்வி தொழில்நுட்ப பேரவை என்னும் தன்னாட்சி பெற்ற அமைப்பு உருவாக்கப்படும். ஸோ தேசிய கல்வி தொழில்நுட்ப பேரவை அப்படின்ற ஒன்று தன்னாட்சி பெற்ற அமைப்பு அதாவது அட்டானமஸ் ஒன்று அமைப்பு உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது எதுக்குன்னா கல்வி மதிப்பிடுதல், திட்டமிடுதல் மற்றும்
நிர்வாகத்தில் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறது, அதுக்கு யோசனை தருது. அனைத்து இந்திய மொழிகளின் பாதுகாப்பு, வளர்ச்சி மற்றும் துடிப்புடன் இயங்கும் தன்மையை உறுதி செய்ய இந்திய மொழிபெயர்ப்பு மற்றும் விளக்க நிறுவனம், பாலி, பெர்சிய மற்றும் பிராகரத்துக்கான தேசிய நிறுவனம் அல்லது நிறுவனங்கள், உயர்கல்வி நிறுவனங்களில் சமஸ்கிருதம் மற்றும் இதர மொழித்துறைகள் மற்றும் அதிக உயர்கல்வி நிறுவனங்களில் தாய்மொழி உள்ளூர் மொழியில் கற்பித்தலை உறுதி செய்தல் ஆகியவற்றை தேசிய கல்விக் கொள்கை பரிந்துரைக்கிறது. ரொம்ப முக்கியம் பாருங்க, அனைத்து இந்திய மொழிகளின் பாதுகாப்பு வளர்ச்சிக்கு மற்றும் துடிப்புடன் இயங்கும் தன்மையை உறுதி செய்ய, அப்புறம் இந்திய மொழிபெயர்ப்பு மற்றும் விளக்க நிறுவனம் அது ஒன்று ஏற்படுத்தப்படும், பாலி பெர்சிய மற்றும் பிராகரத்துக்கு தேசிய நிறுவனம் ஒன்று அல்லது நிறுவனங்கள் அமைக்கப்படும், பாலி பெர்சிய பிராகரத்து. அடுத்தது உயர்கல்வி நிறுவனங்களில் சமஸ்கிருதம் மற்றும் இதர மொழித்துறைகள் மற்றும் அதிக உயர்கல்வி நிறுவனங்களில் தாய்மொழி உள்ளூர் மொழியில் கற்பித்தலை உறுதி செய்தல் ரொம்ப முக்கியம் பார்த்துக்கோங்க. அனைத்து தொழில்முறை படிப்புகளும் உயர்கல்வி அமைப்பின் இன்றியமையாத அங்கமாக இருக்கும். தனிப்பட்ட தொழில்நுட்ப பல்கலைக்கழகங்கள், சுகாதார அறிவியல் பல்கலைக்கழகங்கள் மற்றும் வேளாண் பல்கலைக்கழகங்கள் ஆகியவை பல்நோக்கு நிறுவனங்களாக ஆவதற்கு முயற்சி செய்யும். ஸோ அனைத்து தொழில்முறை படிப்புகளும் உயர்கல்வி அமைப்பின் இன்றியமையாத அங்கமாக இருக்கும். தனிப்பட்ட தொழில்நுட்ப பல்கலைக்கழகங்கள், சுகாதார அறிவியல் பல்கலைக்கழகங்கள் அப்புறம் வேளாண் பல்கலைக்கழகங்கள் இதெல்லாமே பல்நோக்கு நிறுவனங்களாக மாற்ற முயற்சி மேற்கொள்ளப்படும். வயது வந்தோருக்கான கல்வி, இளைஞர் மற்றும் வயது வந்தோருக்கான கல்வியை 100% உறுதி செய்ய கொள்கை எண்ணுகிறது. ஸோ வயது வந்தோருக்கான கல்வி, இளைஞர் மற்றும் வயது வந்தோருக்கான கல்வியை 100% உறுதி செய்யுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. கல்வித்துறையில் பொது முதலீடு மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 6% விரைவில் எட்ட மத்திய மற்றும் மாநில அரசுகள் இணைந்து பணியாற்றும். ஸோ பொதுத்துறை கல்வித்துறையில் பொது முதலீடு மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் எத்தனை 6% எட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதுக்கு மத்திய மாநில அரசுகள் இணைந்து பணியாற்றணும். 2.5 லட்சம் கிராம பஞ்சாயத்துகள், 6,600 வட்டங்கள், 6,000 நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள், 676 மாவட்டங்கள் ஆகியவற்றில் இருந்து 2 லட்சத்துக்கும் அதிகமான ஆலோசனைகளை பெற்று முன்னெப்போதும் இல்லாத அளவிலான ஆலோசனை செயல்முறையுடன் தேசிய கல்விக் கொள்கை 2020 வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஸோ 2 லட்சம் கிராம பஞ்சாயத்து, 6,600 வட்டம், 6,000 நகர்ப்புற உள்ளாட்சி, 676 மாவட்டம் இதுலேருந்துலாம் எல்லாம் சேர்ந்து மொத்தம் 2 லட்சத்துக்கும் அதிகமான ஆலோசனைகளை வாங்கி அந்த இதுக்கு முன்னாடி எப்பயுமே இல்லாத அளவுக்கு இவ்வளோ அளவுக்கு அதிகமான 2 லட்சத்துக்கும் அதிகமான ஆலோசனைகளை வாங்கி இந்த தேசிய கல்விக் கொள்கை 2020 வடிவமைக்கப்பட்டிருக்கிறாங்க. முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு ஒருங்கிணைந்த, உள்ளடக்கிய மற்றும் அதிகம் பேர் பங்கு பெறக்கூடிய ஆலோசனை செயல்முறையை 2015 இருந்து மனிதவள மேம்பாடு அமைச்சகம் தொடங்கியது. ஸோ 2015 இது தொடங்கினாங்க, 2015 இந்த இதுக்கான நடவடிக்கையை தொடங்கினாங்க. காலம் சென்ற முன்னாள் அமைச்சரவை செயலாளரான திரு TSR சுப்பிரமணியனின் தலைமையிலான புதிய கல்வி கொள்கை உருவாக்க குழு 2016 தனது அறிக்கையை சமர்ப்பித்தது. ஸோ 2015 தொடங்கினாங்க. TSR சுப்பிரமணியன் அவர்கள், அதாவது முன்னாள் அமைச்சரவை செயலாளர், அவர் தான் வந்து புதிய கல்விக் கொள்கை உருவாக்க குழு தலைவர். அவர் வந்து 2016 தனது அறிக்கையை சமர்ப்பித்தார். புகழ்பெற்ற விஞ்ஞானி பத்ம விபூஷன் டாக்டர் கே கஸ்தூரி ரங்கன் தலைமையிலான தேசிய கல்வி வரைவு கொள்கைக்கான குழு June 2017 அமைக்கப்பட்டு தேசிய கல்வி வரைவு கொள்கை 2019 மாண்புமிகு மனிதவள மேம்பாடு அமைச்சரிடம் 31 மே 2019 அன்று சமர்ப்பித்தது. ஸோ புகழ்பெற்ற விஞ்ஞானி பத்ம விபூஷன் டாக்டர் KS கஸ்தூரி ரங்கன் அவர்களுடைய தலைமையில் தேசிய கல்வி வரைவு கொள்கைக்கான குழு ஒன்று அமைச்சாங்க. அது வந்து June 2017 அமைக்கப்பட்டது. அது வந்து தேசிய கல்வி வரைவு கொள்கை 2019, அதை வந்து மத்திய மனிதவள மேம்பாட்டு அமைச்சரிடம் 31 மே 2019 அன்று சமர்ப்பித்துச்சு. அதுதான் தேசிய கல்விக் கொள்கை 2020 அமல்படுத்தியிருக்கிறாங்க. ரொம்ப முக்கியம், தேசிய கொள்கை 2020 தலைவர் யார் அப்படின்னா கே கஸ்தூரி ரங்கன். ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம், இங்கிலீஷ்லேயும் போட்டிருக்கோம், அந்த இங்கிலீஷ் வெர்ஷன் தமிழ்லையும் இருக்குது, அதை ஒரு முறை பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ, கண்டிப்பாக ஒரு கொஸ்டினாவது கேட்பாங்க. தேசிய கல்விக் கொள்கை 2020 கண்டிப்பாக ஒரு கொஸ்டினாவது கேட்கறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த வீடியோவை இன்னொரு முறை நீங்கள் வேணா கூட பாருங்க. பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துட்டு
நோட்டில் ஒன்று ஒரு நோட்டு போட்டு அதில் எழுதி வைங்க, ஹின்ஸாக எழுதி வைங்க, அப்போ தான் ஞாபகத்துக்கு வரும். திடீர்னு திரும்பியும் ஒரு முறை படித்து பார்த்துட்டு இந்த வீடியோ ஒரு முறை கேட்டுட்டு திரும்பியும் அப்படியே விட்டுட்டோங்கன்னா நீங்கள் மறந்துடுவீங்க. அதனால் இதை ஒரு முறை கேளுங்க, இன்னொரு முறை கேளுங்க, நோட்ஸில் ஹின்ஸ் போட்டு எழுதி வைங்க. பிஜிடிஆர்பி தேர்வு வெற்றி பெற வாழ்த்துக்கள். பிஜிடிஆர்பி தேர்வு வெற்றி பெற வாழ்த்துக்கள். அரசு வேலை பெறுவதே நமது லட்சியம், அதை அடைந்தே தீர்வோம். நன்றி.